இமயமலைக்கு கிளம்பிய ரஜினிகாந்த் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கும் லக்னோவுக்கு சென்றார். உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை சந்தித்து பேசினார் ரஜினி. காரில் இருந்து இறங்கியதும் நேராக சென்று யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்து ஆசி பெற்றார். 72 வயதாகும் ரஜினிகாந்த் 51 வயதான யோகி ஆதித்யநாத் காலில் விழுவதா என ரசிகர்கள் விமர்சிக்கிறார்கள். அவர் வயதை பார்த்திருக்க மாட்டார், யோகி என்பதால் மரியாதைக்காக காலில் விழுந்திருப்பார் என சிலர் ரஜினிக்கு ஆதரவாகவும் பேசுகிறார்கள். யோகி ஆதித்யநாத்திடம் ரஜினிகாந்த் ஆசி பெற்றது பற்றி ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் கூறியிருப்பதாவது, என்ன தலைவரே இப்படி செய்துவிட்டீர்கள், கடவுள் பெற்றோரை தவிர வேறு யார் காலிலும் விழக்கூடாது, இனி யாரும் என் காலில் விழக்கூடாது என்று சொன்ன நீங்கள் போய் யோகி காலில் விழுந்து விட்டீர்களே என தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநில துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியாவுடன் சேர்ந்து ஜெயிலர் படத்தை பார்த்திருக்கிறார் ரஜினிகாந்த். அப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.